ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலின்ஸ் டைரி. எக்ஸாக்டாக சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். சிறுபூஞ்சிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். இதுவும் ஆக்சுவலாக இது நேம் கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. நவ்ஷிங்கான் ஃபால்ஸ் சொல்கிறாங்க. பட் வந்து இது பயங்கர சூப்பராக இருக்குது. இங்கே எழுதியிருக்கிறது அவங்க டிஸ்கிரிப்ஷன் படித்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவிலே டாலஸ்ட் ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் தான். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, செவன் சிஸ்டர் ஃபால்ஸ். தட் இஸ் செவன் செக்மெண்ட்டாக வந்து வந்து அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி அந்த ஃபால்ஸ் வந்து ஃபால் ஆகிறனால அதுக்கு வந்து செவன் சிஸ்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர். இது என்னென்னா, சன் செட் ஆகிறப்போ வந்துட்டு அதோட கோல்டன் ரேஸ் வந்து அந்த ஃபால்ஸில் விழுந்து இட் வில் பிகம் அஸ் அ கோல்டன் ரிவர் மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்டே டியூன். ஸோ அங்கே போகிறோம், எப்படி அந்த ஃபால்ஸ்லாம் இருக்குன்றது கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ செக்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஃபால்ஸ் தான் வந்து இந்தியாலே டாலஸ்ட் ஃபால்ஸ். நம்ம இந்தியாவில் செவன் சிஸ்டர் ஃபால்ஸ் மாதிரி நம்ம ஸ்டேட்டில் வந்து செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குங்க. இட் இஸ் அ போர்டரிங் டெரிட்டரி ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து அண்ட் திரிபுரா. செவன் சிஸ்டர் ஃபால்ஸ் வந்து சிறபுஞ்சிலே வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்பாட் ஃபார் டூரிசம்ஸ் பிளேஸ். அங்கே வந்து செம்மையாக எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். அந்த வியூ, அந்த சைட் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா, எல்லாரும் வந்து அங்கே ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் வந்து டுக் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. அந்த வேலீஸ்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக மேகாலயா வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் சிறபுஞ்சி. ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியா இஸ் அட் சிறபுஞ்சி அண்ட் இட் இஸ் ப்ரெசன்ட் நேம் வந்து சோரா இன் மவுஸ்ராம் வில்லேஜ் ஆஃப் மேகாலயா ஸ்டேட். ஆவரேஜ் ரெயின்ஃபால் சிறபுஞ்சி பார்த்தீங்கன்னா 11,777 மில்லிமீட்டர். இங்கே வந்து செவன் சிஸ்டர் ஃபால்ஸ்க்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா, அதாவது ரோடு க்ராஸ் பண்ணி இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரிவர் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பசங்கள்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து செம்ம கிளியராக இருக்குது, டச் பண்ணாலே செம்ம குளிராக இருக்குது. சிறபுஞ்சி வந்து என்னென்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ வேர்ல்டுலே வந்து ஹெவியாக ரெயின்ஃபால் இருக்கிற இடம் வந்து சிறபுஞ்சி. ஸோ நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் வரோம் அண்ட் ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது. நிறையா வந்து நம்ம இந்தியாவில் இப்படி வளமை மிக்க ஒரு இடம் இருக்குன்றத வந்து பார்க்குறதும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு அந்த சிறபுஞ்சியிலேருந்து அந்த வர வேலி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பார்த்து. வாவ், திஸ் இஸ் கில்ட்ரிங் ஃபால்ஸ் இன் சிறபுஞ்சி. There's one bridge. Wow. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலின்ஸ் டைரி. நாங்கள் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், அந்த பங்களாதேஷ் இந்தியா பார்டர்லாம் பார்த்துட்டு சிறபுஞ்சி வழியாக அந்த வேலி வழியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிண்ட்ரிம் ஃபால்ஸ். இது வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறையா பேருக்கு இது தெரியாது. எங்கள் வேன் டிரைவருக்கு வந்து தெரிஞ்சனால இங்கே கூட்டிகிட்டு வந்தார். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து செவன்த்து ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வந்து அவ்வளோ வந்து மான்சூன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து இந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி போகுமா,
அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போவே பயங்கர இறைச்சலாக இருக்குது, பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ட் சிறபுஞ்சி சொல்லணும்னு தேவையே இல்லை, அவ்வளோ சூப்பரான கிளைமேட், ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேருந்து வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா 7th ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் இன் இந்தியா. மான்சூன் டைம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்னோஃபால் அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பயங்கரமான வாட்டர் ஃபாலாக இருக்குமா. இந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி கூட இந்த வாட்டர் அவ்வளோ தூரம் போயிட்டுருக்குமா. ஸோ இங்கே பாருங்கள், அந்த பிரிட்ஜே நிரம்பி அந்தளவுக்கு போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபால்ஸ் இது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ, இந்த ரோடெல்லாம் வந்து வரவே முடியாது அந்தளவுக்கு வந்து ஸ்னோ வந்து ஃபில்லாகி இருக்குமா. ஸோ நான் வந்து மேலே ஏற முடியல, அதனால் கீழே இறங்கி வந்துட்டேன். எவ்வளோ ஹைட் ஃபால்ஸ் பாருங்கள், இது 7th ஹையஸ்ட் ஃபால்ஸ் இன் இந்தியா. வா, சிறப்பூஞ்சிலேயே வந்து இந்த 7 சிஸ்டர் ஃபால்ஸ் அண்ட் கிண்ட்ரிம் வாட்டர் ஃபால்ஸை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு வந்து மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது, நம்ம ரொம்பவே நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் எபிசோட்லேயும் சிறப்பூஞ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் டு ஏஞ்சலின் ஸ்டோரி அண்ட் என்ஜாய் த சீரீஸ். பாய்.